ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்வின் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மிளகாய் தூள், அதாவது குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது பேர் வந்து குழி செலவு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய வித்தியாசமான மூலிகையெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்களாம். ஸோ அதை வச்சு ஒரு குழம்பு வந்து செய்ய போகிறாங்க. அந்த குழம்பு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்கலாம் வாங்க. சரி, அந்த மிளகாய் தூள் எங்கம்மா? அதை காட்டுங்க. குழம்பு தூள். ஓகே, இது இது பேர் என்ன சொன்னீங்க? புளி செலவு. ஓகே, இதில் என்னெல்லாம் போட்டு அரைப்பாங்க? இதில் வந்து மல்லி ஒரு 50 கிராம், மிளகாய் போடுவாங்க, அப்புறம் வந்து அந்த கண்டத்துக்கிளி போடுவாங்க, வால்மிளகு போடுவாங்க, வெள்ளக்கடுப்பு போடுவாங்க, சித்திரத்தை போடுவாங்க, சித்திரத்தை சித்திரத்தை அப்புறம் சுக்கு சுக்கு அப்புறம் வந்து இன்னும் நிறைய மூலிகை பொருள் அதில் சேர்ந்துருக்கு. சரி, இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன டிஷ் பண்ண போகிறீங்க? பொண்ணில் சும்மா ஒரு காரப்பழம், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா செக்கில் ஆடணும், நல்லெண்ணெய் ஊற்றணும். இது ஆனால் செக்கில் ஆடலையா? இது செக்கில் ஆடணும், நல்லெண்ணெய் இல்லை, இங்கே கிடைக்கல, அதனால் கடையில் தான் கிடச்சிட்டு அது வாங்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் நிறையா. இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க? ஆமாம், எண்ணெயில் தான் இப்போ உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஆமாம், அது செக்கு எண்ணெய்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ பூண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா, இது எல்லாமே போட்டுருவீங்களா? ஆமாம், முஷு முஷாக போடலாம், சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் முஷு முஷாக போடலாம். இது பெருசு பெருசாக இருந்ததுனால அரிஞ்சு வச்சுருக்கோம். இதை விட இன்னும் நிறைய போடுவோம், நிறைய ஃபேமிலி இருந்ததுன்னா நிறைய குழம்பு. இது எத்தனை பேருக்கு இப்போ? இது சும்மா ஒரு 3-4 பேருக்கு மட்டும்தான், 4 பேருக்கு சாப்பிடலாம். ஓகே, அப்புறம் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கீங்க, தக்காளி, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் போகலாம். வடகம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட தேவையில்லை. வடகம்னா இதா? இந்த வடகம். ஆமாம், தாளிக்கிற வடகம். ஆமாம், தாளிக்கிற வடகம். தாளிக்கிற வடகம் வந்து சின்ன வெங்காயம் தேவை போடல. ஆமாம், வெங்காயமே போட தேவையில்லை. வடகம் போடுறாங்க, வடகம் போட்டேன், பூண்டு போடுறேன், பொரிஞ்சிச்சு பூண்டு. இது வெறுமே வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது ஆயாலாம் வந்து வெறுமே தூள், ஒரு கத்திரிக்காய், பூண்டு மட்டும்தான் போட்டு குழம்பு வைப்பாங்க. சரி, நான் இது மாதிரி வச்சு போட்டால் எனக்கு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க ஆயா. ஓகே, இது மாதிரி யார் எனக்கு வச்சு தராங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் வச்சு கொடுக்கலாம். இல்லை, அந்த காலத்தில் நானே வச்சு சாப்பிட்டேன், இப்போ நீங்கள் வச்சு கொடுக்க நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. நானே நிறைய ஊற்றுவேன். சன்னு வந்து ஏமா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு கேட்டாங்க. இதுக்கு எண்ணெய் பத்தலை, இன்னும் கத்திரிக்காய் இன்னும் வதங்கணும், இன்னும் எடுத்து ஊற்றுவேன் எண்ணெய் நிறையா. எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி குழம்பு வச்சுருங்க. போய் இதுதான் குழம்பு, இது மட்டும்தான் குழம்பு, அவ்வளோதான். அது என்னது இது? புளி. எவ்வளோ புளி போடணும்? சும்மா ஒரு வேண்டு சும்மா அளவு, எலுமிச்சம்பழம் அளவு புளி. ஓகே ஓகே ஓகே. கத்திரிக்காய் முழுசு முழுசாவே போட்டு 1/4 கிலோ கத்திரிக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை கத்திரிக்காய், நல்ல ரெட் கலராக இருக்கும், அந்த கத்திரிக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். வினய் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதோ கத்திரிக்காய் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது. ஆனால் இது கொஞ்சம் ஹீட்டு, இது வந்து நல்ல உடம்பு கூலிங்காக கூலிங் பாடி உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டா நல்லா கேட்கும். அது
சீதளம் சீதளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்த தூள் வந்து நல்ல ஒரு மருந்து தூள் தான் இது. அது உடனே ஆமாம் அந்த சளி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மூஞ்சியில் முகம் போத்துக்கிட்டு இல்லையா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு இது கூட வந்து பத்தியே மீன் போடுவாங்க. இதில் சங்கரா மீன் போடலாம், கார மீன் போடலாம், கருவாடு கார கருவாடு போடலாம். கார கருவாடு போட்டு நல்லா போட்டு வைப்பாங்க அப்போ எங்கள் மாமியார், சூப்பராக இருக்கும். அவங்க வச்சு கொடுத்தாங்கன்னா உப்பா இது வந்து சும்மா ரெண்டு கரண்டி தாங்களா போடணும். இதுலேயே கட்டியாக வந்து நல்லா திக்காக வரும் பழம். இந்த இந்த தூள் மட்டும் மருந்து தூள் மட்டும். இது வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். சும்மா ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நம்ம மீந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுபடியும் சூடு பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு மனம் மாறவே வராது. எவ்வளோ நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம்? ஒரு வாரத்துக்கு தான், அதுக்கு மேலாம் வைக்கக்கூடாது. அப்பதான் புளி நிறைய போடல. புளி போட்டால் அது கிடக்கும் நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் கொதிக்கணும், நல்லா சுண்டணும். அவ்வளோதான், சூப்பர். இப்போ என்ன, இப்போ எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? அது ஒரு கால் நேரம் தான் அதுக்கு மேலே. ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல. இது கொதிச்சுட்ட பிறகு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு இப்போ மூடி எண்ணும். அவ்வளோதான், மூடி வச்சா நல்லா எண்ணெய் திறந்து பார்க்கலாம். ஏன்னா எத்தனை மிளகா தூக்கி ரெண்டு டீஸ்பூன் தான், அதோட ஒரு டீஸ்பூன் நம்ம சாதா மிளகா போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அம்மா வந்து சூப்பராக ஒரு குழம்பு குயிக்காக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஹோப் இது உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை டாடா, பாய் பாய் ஃப்ரம் வின்.